ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெங்களூர் மெஜஸ்டிக்லேருந்து 54 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காட்டி சுப்பிரமணிய டெம்பிளை தான் பார்க்க போகிறீங்க. மெஜஸ்டிக்லேருந்து எலங்கா வழியாக தொட்பலாப்பூர் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆண்டி வேலை எலங்காலேருந்து 6 கிலோமீட்டர் தாண்டினதும் பிரசிடென்சி யூனிவர்சிட்டி கிராஸ் வரும், அதை தான் இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் இப்போது தொட்பலாப்பூர் ஊரை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நவம்பர் மாதங்கிறதுனால மேகக்கூட்டங்களெல்லாம் அழகாக சூழ்ந்து பிரமிப்பாக காட்சி அளிக்குது. காட்டி சுப்பிரமணியம் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இந்த கோவில் 600 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான முருகன் கோவில். இந்த கோவில் ஒரு பிரபலமான யாத்திரை மையமாக கருதப்படுது. இந்த காட்டி சுப்பிரமணிய கோவில் நாகர் வழிபாட்டிற்கு ஒரு முக்கிய ஸ்தலமாக கருதப்படுது. கோவிலுக்கு வெளியிலேயே ரெண்டு பக்கமும் குளம் இருக்குது. குளத்தை தாண்டி உள்ளே போனோம்னா நாக சிலைகள் நிறுவப்பட்டிருக்குது. அந்த சிலைகளுக்கு நம்ம பால் அபிஷேகம் பண்ணலாம். பால் வந்து நம்ம வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை, அங்கேயே ஒரு கிளாஸ் 10 ரூபான்னு சொல்லிட்டு பால் விற்கிறாங்க. இதுதான் கோவிலுடைய வெளிப்புற தோற்றம். 7 தலைகள் கொண்ட நாகர் பாம்புடைய கீழே சுப்பிரமணிய சுவாமி அழகாக காட்சி அளிக்கிறாரு. இது கோவிலுடைய உட்பிரகாரம். சோஷியல் டிஸ்டன்ஸுக்காக கட்டமெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. தீபாவளி மறுநாளுங்கிறதுனால கூட்டம் நிறையா இருந்துச்சு, அதனால ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு தான் நாங்கள் போனோம். கோவிலுடைய நிலையில முருகர் சிலை நிறுவியிருக்காங்க. கோவில் உள்ள இருக்கிற மூலவரத்தை இப்ப நீங்க பாக்குறீங்க. அவருடைய தனித்தன்மை என்னன்னா, ஒரே கல்லுல கிழக்கு நோக்கி முருகரும் மேற்கு நோக்கி நரசிம்மரும் காட்சி அளிக்கிறாங்க. அதனால மூலவருடைய சிலைக்கு பின்பக்கம் ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடியில முருகருடைய பின்பக்கம் இருக்கிற நரசிம்ம சுவாமி தெரியறாங்க. கோவிலை சுற்றி சாமி சிலைகள் பிரசாதம் எல்லாம் விற்கிறாங்க. கோவில் பக்கத்திலேயே ஸ்ரீ காட்டி சுப்பிரமணிய சுவாமி போஜனசாலை இருக்குது. அங்கே பிரசாதம் அன்னதானம் வழங்கப்படுது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோவிலுடைய பின்புறம். அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் அங்கே எடுத்துக்கிட்டோம். நாங்கள் கோவிலுக்கு போகிறப்பவே சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு போயிட்டோம். ரிட்டன் வர்ற வழியில் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே அழகாக கல் பாறைகளெல்லாம் இருந்தது. அங்கே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். உலக மக்கள் அனைவருக்கும் முருகருடைய அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.